தீர்த்தம் சார், நான் ஒரு மாற்றுத்திறனாளி. எனக்கு ரெண்டு பசங்க, பெரிய பையன் பரதி விக்னேஸ்வரன், சின்ன பையன் ரிஸ் வந்து, பெரிய பையன் காலேஜ் இது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜில் படிக்கிறான். அவன் வந்து நேஷ்னலுக்கு பிளேயரு, இப்போ கேலோ இந்தியா செலக்ட் ஆகி போக போகிறான். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அவன் தினமும் அல்லமின் ஸ்கூலுக்கு போவான். அப்படி போகும்போது நேற்று கோச் அடையிலேருந்து வீட்டில் இருந்து கிளம்பும்போது அவன் ஃப்ரெண்டு, அந்த பையனும் ஜூடோ பிளேயரு, அவனை கூப்பிட்றக்காக போயிருக்கான். அவன் கடையில் நின்றுருக்கான். அவனை கூப்பிட கிராஸ் பண்ணி கூப்பிட போகும்போது இபி பழைய போஸ்ட்டை எடுத்துகிட்டு புதிய புது போஸ்ட்டு ஊண்ட போயிருக்காங்க. அப்படி ஊண்டும்போது பழைய போஸ்ட்டு வந்து என் பிள்ளை மேலே விழுந்துச்சுன்னா அவன் இங்கேருந்து காரை விட்டு இறங்கி போகும்போதே பார்த்துட்டியான். அந்த போஸ்ட்டு கம்பி அந்த விழுகிற மாதிரி இருக்குது. இங்கேருந்து கத்துறான், கத்திட்டு போகும்போதே ஐயோன்னு கத்திட்டு ஓடுறான். அவன் பார்த்ததுனால அவன் உயிர் பொழைச்சான். இல்லைன்னா இன்றைக்கி நாங்களும் குடும்பத்தோடு செத்துருப்போம். என் பிள்ளை இல்லை வாழ்க்கை, எனக்கு இப்போயே எனக்கு அற உயிர் இல்லை. என் பிள்ளைக்காக தான் இந்த உயிர் இருக்குது. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கணும். அவன் இன்னும் வந்து மெரிட்டில் போய் இன்னும் எவ்வளவோ இந்தியாவுக்கு செய்யணும், சாதிக்கணும். வயசு 16 தான், அவன் 30 வயசு மாதிரி இருப்பான். அந்தளவுக்கு உடம்பை ட்ரெயின் அப் பண்ணி வச்சுருந்தான். ஆனால் இன்னையோட அவன் ஆசை எல்லாம் போயிடுச்சு. ஈபிக்காரங்க அவங்க அஜாக்கிறதுனால தான் இன்றைக்கி உயிர் போயிடுச்சு. இன்னும் எத்தனை உயிர் சார் இது மாதிரி போகும்? ஈபியில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு விழிப்புணர்வுலையே 5 பேர் வந்த இடத்துல 3 பேர் மேலே தான் கேஸ் கொடுத்துருக்காங்க. 2 பேர் வரவும் இல்லை. அவங்க யாருன்னு பார்க்கணும்ல. ஊருக்காரங்க 10 பேரை கூப்பிட்டு, பசங்க அவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்துக்கங்க சொல்லிட்டு ஒரு சேஃப்டியாக இறக்கணும், அதுவும் செய்யலை. இன்றைக்கி என் பிள்ளைக்கு ஒரு நீதி வேணும், ஒரு வேலை வேணும். என் பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை வேணும். ஏன்னா அவன் வந்து நான் சும்மா கவர்மெண்ட் வேலைக்கு போகல, நான் சாதிச்சு போகணுன் இருந்தியா, அந்த சாதனையே முறியடிச்சிட்டாங்க ஈபி டிபார்ட்மெண்ட்டு. இப்போ என் பிள்ளைக்கு உரிய எனக்கு என் பிள்ளைக்கு வேலை வேணும். என் பிள்ளை கால் சரியாகணும். என் பிள்ளை தான் எனக்கு, இல்லைன்னா அப்படி இல்லையா? அவன் நாட்டுக்காக இவ்வளோ தூரம் பண்ணினியான், போய் இவ்வளோ செஞ்சுருக்கான். இல்லைன்னா என் பிள்ளைய கூட கொண்டுட்டு நானும் செத்து போயிறேன். சாகிறத தவிர ஒரு வழியே இல்லை. நீ என் பிள்ளை இந்த காலை வச்சுட்டு எப்படி இருக்கும், என்ன சாதிக்க முடியும்? அவன் அவன் லட்சிய மண்ணு. நான் எவ்வளோ ட்ரெயின் அப் பண்ணாலும் அவன் என்ன வருமா திரும்ப? காலை வந்து எடுக்கணும்ட்டாங்க சார், வேறு வழியில் ரொம்ப இதானனால காலை எடுத்துட்டாங்க. இன்னும் எவ்வளோ ஸ்பிரிட் ஆகும் சொல்ல முடியாது, ஒரு வாரம் கழிச்சதையும் சொல்ல முடியினாங்க. அதனால் அதுக்கு பெரிய டாக்டர், பெரிய ஹாஸ்பிட்டல், வேறு என்ன செஞ்சால் சீக்கிரம் சரியாகும் எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டு சொல்லுங்கள். எங்களுக்கு யாரும் வழி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல நிவாரணம், என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க. வேறு எது வேணாம் அதைத்தான் நான் இது பண்ணுறேன்.